ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மகிழ்வுடன் மகிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடி ஜோக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மகிழ்வுடன் மகிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ராவணனோட வீட்டில் கம்ப்யூட்டர் கிடையாது, ஏன் தெரியுமா? ஏன்னா கம்ப்யூட்டரில் ராம் இருக்கும்ல. தப்பு செஞ்சிட்டே இருந்தாலும் ஒருத்தருக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. யார் அவரு? வேற யாரு? திருடன் தான். நிறைய வெகுமதி உள்ள ஊர் எது? விருதுநகர். அதான் பேரிலே விருது இருக்குல்ல. ஒரு கெடிகாரத்துல உள்ள பெரிய அபாயம் என்ன? அதோட முள்ளுதான். ஏன்னா முள்ளு குத்திடும்ல. கடைக்கும் மடைக்கும் என்ன வித்தியாசம்? கடையில வடைய வாங்க முடியும், ஆனா வடையில கடைய வாங்க முடியுமா? டாக்டர் நோயாளி கிட்ட கேக்குறாரு, உனக்கு எப்பவாவது அப்பண்டிஸ்னால பிரச்சனை வந்திருக்கான்னு. அதுக்கு நோயாளி என்ன சொன்னாரு தெரியுமா? அதுக்கு நோயாளி சொல்றாரு, ஆமாம் டாக்டர், நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நான் அப்பண்டிசிட்டிஸை ஸ்பெல் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனைவி கணவர் கிட்ட கேக்குறாங்க, என்னங்க ஏன் நீங்க அடிக்கடி சமையல் ரூம் பக்கம் போறீங்க? கணவர் சொல்றாரு, டாக்டர் தான் அடிக்கடி சுகர் இருக்கான்னு செக் பண்ண சொன்னாருன்னு. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, எனக்கு இன்டர்வியூ போறது பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா அவங்க அப்பா நாலு பேரு கேள்வி கேட்கிற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். ஒரு கழுத இன்னொரு கழுத கிட்ட கேட்டுச்சான், உன் சொந்தக்காரன் உன்னை ஒழுங்கா நடத்துறதே இல்லையே, நீ ஏன் ஓடி போக கூடாதுன்னு? அதுக்கு அந்த கழுத பதில் சொல்லிச்சான், அவன் எப்பவும் அவன் பொண்ணுகிட்ட உன்னை ஒரு கழுதைக்கு கட்டித்தர போறேன்னு சொல்லுவான், அதான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை பார்த்து சொல்றாரு, நாய் காணாம போச்சுன்னு ரொம்ப சோகமா இருக்கியே, நாய் காணாம போச்சுன்னு பேப்பர்ல அறிவிக்க வேண்டியது தானே? அதுக்கு அந்த நண்பர் சொன்னாரா, என் நாய்க்கு தமிழ் படிக்க தெரியாதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.